இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட இந்த பெல்லுக்கு கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டே தாட்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங். நாம மிருகங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நாம் சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு நிறைய நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்துருக்குறாங்க. ஒரு சேயிங் இருக்குது, When I was young, I used to admire intelligent people. As I grow older, I admire கைண்ட் பீப்புள். அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு கதை மாதிரி சொல்லிட்டுங்களா? நம்ம சின்ன குழந்தையாக பிறந்தோம், அதுக்கப்புறமா மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கற்றுக்கிட்டோம், யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, எதை பேசுகிறாங்க அப்படின்னு கவனிக்க ஆரம்பித்தோம். கவனிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு டாய்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. நம்ம பொம்மைங்களெல்லாம் மனுஷங்களாக நினச்சி அதுங்கக்கிட்ட பேசி விளையாடிக்கிட்டு இருந்தோம். இப்படியே நம்ம பொம்மைங்களோட ஜாலியாக விளையாடிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வயசுலேயே நம்ம மாதிரியே ஒரு பசங்களாம் நம்மளுக்கு ஃப்ரெண்டானாங்க. அப்படியே ஜாலியாக நம்ம பேசி விளையாடிட்டுருக்கிறப்பே நம்மளை ப்ளே ஸ்கூல்னு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருப்போம், இந்த பையன் மாதிரி தான் இருக்கும் நம்மளோட நிலைமை, சிரிக்கிறதா அல்றதா ஒன்றுமே புரியாமல். ஆனால் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு ஜாலி மூடில் நம்ம போனோம். போனதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த பிளாக் போர்டு தான் நம்மளுக்கு 12 வருஷமும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. இந்த பிளாக் போர்டை விட்டால் இந்த புக்கு, இந்த புக்கு நம்ம டேபிள், இப்படி படித்தோம் படித்தோம் படித்தோம், படிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த படித்ததுலேயே மறக்க முடியாத ஒரே சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஏன்னா மேக்ஸ்னாலே பல பேருக்கு அவ்வளோ ஒரு பயம். இந்த நம்ம தலைவர் சொல்லுவாங்களே அது மாதிரி தான், ஒரு நிமிஷம் தலையே சுற்றிடும் அந்த மாதிரி தான். ஆனால் அதையும் எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து முடித்து எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து நமக்கு தெரிஞ்ச கொஷினை மடமடன சீக்கிரமாக எழுதி முடித்தாலும் தெரியாத கொஷின் பார்த்தா அது மலையளவாக இருக்கும். அதுக்கும் ஏதோ ஒரு தெரிஞ்ச பதிலை எழுதி எப்படியோ ஒன்று படித்து முடித்தப்புறம் காலேஜுன்னு போனோம். அது பார்த்தா காலேஜும் ஒரு ஸ்கூல் மாதிரியே தான் இருந்தது பல பேருக்கு. சரி, அதுவும் அப்படியே ஓடிட்டு 3 வருஷமோ 4 வருஷம் படித்து முடித்து தட்டு தடுமாறி ஒரு டிகிரி பாஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம படுற வேதனை நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பாடா படித்து முடிச்சிட்டோம், எப்படியோ கொஞ்சம் இந்த தடுமாற்ற வாழ்க்கையிலே அப்படியே போய் ஒரு வேலையும் வாங்கி நம்ம லைஃப் செட்டில் சேவ் பண்ணலாம் கொஞ்சம் மணின்னு பார்த்தா, அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்ம கொஞ்சனாச்சும் எங் லைஃப்பை என்ஜாய் பண்ணலான்னு தோணும். ஆனால் வீட்டில் விடுவாங்களா, கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சுடுவாங்க. நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம கடவுள் கட்டளையில் ஏதோ ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் குடும்பம், குழந்தை, குட்டி, அவங்களோட வாழ்க்கை, பயணம் அப்படின்னு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு தெரியாமையே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் தீபாவளி செலவு, பொங்கல் செலவு, பசங்க படிப்பு செலவு, அப்புறம் பசங்களுக்கு கல்யாணம், அவங்க லைஃப் செட்டில் பண்ணுறதுன்ட்டு முடிச்சு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நமக்கு வயசாகிடும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், மருந்து, மாத்திரைன்ட்டு இப்படி போயிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம வாழ்க்கை. இந்த ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்கள், சேஞ்ச் யுவர் லைஃப் டுடே, டோன்ட் கேபிள் ஆன் தி ஃப்யூச்சர், ஆக்ட் நவ் வித்தவுட் டிலே. அப்படின்னா இன்றைக்கி வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க. ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரை பற்றி பயப்படக்கூடாது. நம்ம தளபதி சொன்ன மாதிரி, லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. எவ்வளோதான் ப்ராப்ளம் வந்தாலும் அதை நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற தைரியத்தோட வாழ்க்கையை கொண்டு போங்க. லிவ் த லைஃப் வித் கிங் சைஸ் ஹாப்பினஸ். சந்தோஷமாக இருங்க, ஜெயிக்க முடியும் உங்களால். தேங்க்யூ, மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய், டேக் கேர்.